நமக்குள்ள ஒத்துமை இல்லை, ஒத்துமையில பேசிய சட்டம். உங்க மேலாளர்கள் சும்மா ஒரு ரெண்டு மாவட்டத்துல பெரியார் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தில் இருக்கலாம், அஞ்சு மந்திரி வாங்கலாம். நாடாளுகள் ரெண்டு மாவட்டம் இருக்கலாம், நாலு மந்திரி வாங்கலாம். பள்ளியர்கள் மிகப்பெரிய இடம், அவன் அஞ்சு மந்திரி பத்து மந்திரி வாங்கிக்கிறான். உனக்கு உனக்காக களிமா தெரியாதான் ஒரு மந்திரி என்ன கருணாநிதிக்கு கால் கொடுத்து மந்திரியான சமுதாயம் தூக்கி விட்டோம். சமுதாயத்தின் அங்கீகாரம் அல்ல, உடனே கலைஞர் சொல்றாரு இவருக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் திறகு முடியும். அப்துல் லத்தீப் இஸ்லாமிய சமுதாயத்தை யார் சொல்றாரு? கலைஞர் சொல்ற. உன் தலைவர் என்னைக்காவது நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இஸ்லாமிய இளைஞர், இஸ்லாமிய பெரியவர்கள், நீ உனக்கு விருப்பமான உன் உணர்வு உணரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? எவனுடைய வாய் மூத்தாக பீஸ் மூத்தாக யாருடைய சொல்லையோ தூக்கி கொண்டு வந்து உங்களிடம் சொல்லுகிற ஒரு மெசஞ்சராக, ஒரு இடைத்தரகனாக இருக்கின்ற தலைவர்களைத்தானே நீங்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான், உனக்கு பிரிக்கப்பட்ட தலைவர்களால் தான் என்னுடைய சமுதாயம் பெற்றது என்பதை நீங்கள் இன்னும் ஏன் உணரவில்லை? சமூகமே இன்னும் உணரவில்லை. வழிகாட்டியின் திறந்ததை விட இறந்து பிணமாக போவது மேலானது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை மாற்றியவனால் சொல்ல முடியுமா? உன்னுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் எவரிடமாவது பிச்சை கேட்க வேண்டிய சமூகமாடி தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு இனம் ஒரு நிலை ஒரு கொள்கை ஒரு மறை ஒரு இறை என்று ஒரே நேரத்திலே தக்மீர் என்றார் காரை தக்மீர் என்றால் அல்லாவுக்கு என்று கட்டக்கூடிய இன்டோஜெனி இன்டர்பிரஸ் எமோஷனல் அப்படியே கட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள சமூகம் சிக்கி சிதறி சின்னா சின்னமாகி 1.5 கோடி வாக்காள முஸ்லிம்களும் இன்று ஓட்டில் நிற்கிறீர்களே, நினைத்து பார்த்தாங்க எவனாவது இந்த தேர்தலே ஒரு எம்பிக்கு நிறுத்தினா பார்த்தாலும் மக்கள் கட்சி ஒரு 3 சீட்டு அனுமதி கொடுத்தான். 3 பேருக்கு சைக்கிள் கூட கிடையாது. பாமா ஓட்டு வந்து பாத்ரூம் இன்னொரு எல்லாம் போட்டோம். வேற அரசியல் கட்சிகள் ஏதாவது உங்களுக்கு ஒரு எம்பி கொடுத்தோம்? இல்லை. பார்லிமெண்ட் சீட்டு ஒருத்தரும் நிப்பாட்டில நிப்பாட்டினா தமிழ்நாட்டுக்கும் ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி கிடையாது. கர்நாடகத்துக்கு 2 பேர் போட்டான். ஆந்திராவுக்கு 1 ஓட்டுனர் போட்டான். கேரளாவுக்கு 2 பேரை போனான். ஒருத்தர் நம்மளை தோக்க வச்சுட்டான், ஒரு தான் ஜெயிக்கும். ஆக இந்த 4 ஸ்டேட்லையும் சேர்ந்து நம்ம எவ்வளவு போட்டிருப்போம்? 12 கோடி மக்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம். 12 கோடி மக்களை மொத்தம் பிரதிபலிக்க வேண்டிய எத்தனை பேர்? 6 பேர். என்னடா இந்த மக்கள்? ஏதாவது நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஒண்ணும் இல்லையே, பின்ன ஏன் பிணைஞ்சு சிந்திக்க மறுத்துவிட்டீர்கள்? அல்லது அரசியலில் உங்கள் கவனத்தை செலுத்த விடாமல் ஏதோ கிடைத்ததற்கு உண்டு உறங்கி பள்ளியாட்டில் வைத்து விட்டு இது அல்ல வாழ்க்கை அல்ல சமூகமே, இது வாழ்க்கையல், இது வாழ்க்கையல். மானம் மார்க்கத்தை விட பெரிய உண்மை என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும். அதற்காக வாழ தடைப்பட்டு உயிரையே அர்ப்பணித்து இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து வாழ உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தும் உங்களால் கேவலமான ஒரு வாழ்க்கை. எவனோ மந்திரி சரிக்கு வரலாம், எவனோ உல்லாசமாக வரலாம். இது நாடராஜ் கட்டணத்தை பார்த்தா அதிசயமா இருக்கு, முத்துசாமி கட்டணத்தை பார்த்தா அதிசயமா இருக்கு, ஜெயலலிதா பழங்கரத்தை பார்த்தா அதிசயமா இருக்கு. உனக்கு இந்த காவாவோடு இந்த 44 ஏன் நீ எந்திரிச்சு நிச்சயம் உட்படவில்லை? உன் பங்கு என்ன என்பது உனக்கு தெரியவில்லை. 50 வருட காலமாக சிறுபான்மை சிறுபான்மை என்று உன்னை சொல்லி ஒரு மூலக்கரைக்கு ஆளாக்கி யாரோ பெரும்பான்மை என்று ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கினார்கள். நம்மை விட மிகப்பெரிய ஒரு இனம், மிகப்பெரிய ஒரு இனம் கிடையாது. இந்தியாவில் 26 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் ஒரு போராளியாக மாறி எழுந்துகின்றார்கள். ஆனால் இந்த இந்திய பூவாகத்தில் நம்மை எதிர்க்க இன்னொரு கூட்டப்படுவார் ஒரு போலி தோற்றத்திலே மூலக்கரைக்கு. பார்லிமெண்ட் சீட்டில் பஞ்சாயத்து பஞ்சாயத்துனா 619 ஊர்களை இஸ்லாமிய ஊர்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் தெரிஞ்சு பார்க்கல, முஸ்லீம் தெரிஞ்சு உள்ள மாப்பிள்ளைகள் அதிகமாக நெருக்கமாக வாழ்கிற முஸ்லீம் ஊர்களை பெண்கள் தொகுதிகளாகவும் மீதி உள்ள 210 தொகுதிகளை ரிசர்வ் தொகுதியாக மாற்றி மொத்தம் ஒரு 1000 பஞ்சாயத்துகள் தான் நீங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. அதை பூரா குழந்தை 80%. அப்போ
பஞ்சாயத்து போர்டுலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நீ பயணிச்சு வராங்க எல்லா உட்காராங்க. ஒப்பிலான்னு ஒரு குரு அல்ல, ஒரு ஹிந்து கிடையாது, அதை போய் ஹிந்தர் சொல்றீங்க. தேசி பட்டத்தை போய் பெண்கள் சொல்றீங்க, தேசி பட்டணத்துல என்ன விட்டு வர முடியுமா? நம்ம பொம்பளை நினைக்க முடியுமா? நம்ம ஆம்பளை எல்லாம் வெளியூர் போகணும். மாறி ஒரு ஒப்பில்லாட்டா ஒப்பில்லாதவன் அந்த ஊருக்கு இரண்டாயிரம் போய் பெண்கள் சொல்லி நடத்தல் புகு வாணியப்பாடி ஆம்பூர். அப்போ திட்டம் போட்டு இந்த பயிர்கள் நம்மள பஞ்சாயத்து போட்டுக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் வரவிடாம பவர் பாயிண்ட் வரவிடாம இருக்க. அப்ப நான் சொன்னேன் ஆட்சேபணம் வந்து ஒரு குழுவா உங்களுக்குமா தான் போனேன் கரைக்க போய் பார்த்து ஒரு ஆட்சேபணம் நம்ம குடுத்து சொன்னா ஆட்சேபித்து சொல்லிடுவாங்க எல்லாரும் பார்க்கணும். இப்ப உடனே இந்த மாதிரி ஆட்சேபணை அது பதில் போட மாட்டான் கூட்டணும் ஏவாடி தேர்தலை நிறுத்தி போடுவாங்க. ஏன்னா நான் போய் நிறுத்த முடியாது கூட்ட என்ன கேட்பா நீ அந்த தொகுதியை பார்க்கணும் இல்லை நீ எந்த வகையில் பாதிக்கப்பட்டாங்க பெண்கள் தேர்தலை நிற்கிறத நம்ம ஆட்சேபித்து போனதில்லை இல்லையா. அப்ப உங்களே ஒருத்தி நீனா மரியமுலாட்சி மரியமுலாட்சி அந்த அரவா குச்சி தமிழ்நாட்டிலே அதிக கேள்வி கேட்டவர் அவரை ஜெயிச்சது முஸ்லீம் ஒன்று அனுபவம் என்ன கேட்க தெரியுமா ராணி சங்கராச்சாரியார் தபால் தலை வெளியிருந்த கழக மண்டபம் கொடுப்பார் யாரோட பேசிட்டு ராணி சங்கராச்சாரியம் சாப்பிடல ஏன்னு கழக மண்டபம் கேட்கறது யாரோட ஓட்டு பாத்தியா ஜெயலலிதா தேர்வு இன்னைக்கு ஓட்டமான மையத்துக்கு தான் இனத்தால் நீங்கள் எந்த காலத்தில் மதத்தால் முஸ்லீம்கள் பற்றி பாத்துட்டு இருப்பாங்க வாழ்ந்தால் முஸ்லீம்களுக்கு வாழ்க்கை இல்லை என்றால் வாழாந்துவிட்டு அப்படி ஒரு உணர்வை உங்களிடம் முக்கிய இருக்கு. நீங்க எவனையெல்லாம் வேலை செய்து வருகிறோம் அதை உங்களுக்கு தவிர எவனுக்கும் அதை விட உங்களை எதை நசுக்கணும்னு துடிக்கிறான்னு அவனுக்கு கட்டுறான். ஆனா விவரமா எல்லாம் நம்மளை யாரெல்லாம் எடுக்கிறான் சங்கராச்சாரியா இஸ்லாமியர்களையும் ஜென்மர்களோ இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் முஸ்லீம்கள் அழிக்கொள்வதிலும் அயோக்கியத்தனமான ஒருவர் சங்கராச்சாரியார் முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் ஒன்றுமில்லை. நம்ம தமிழன் திருடுவோம் சசிகலா திருத்த பரிசு பண்றான் மூன்று கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் ஜெயலலிதா என்று முதலமைச்சராக இருந்த காலத்திலும் இந்த ஐந்து ஆண்டுக்குள் சங்கர மடம் 300 கோடி ரூபாய் வெளிப்படையாக தெரிந்து சொத்து சேர்த்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு லைப்ரரி கட்டினா ஒரு பரவேசி பண்டார் அதை பற்றி கட்டிட்ட மக்கள் அரசியல்வாதிகளுக்கு யோகியமே இருப்பதா என்ன செஞ்சு விட்டா இவங்க ஏதாவது வளர்ச்சி வாங்கினா அது இல்லை. நெய்வேலி கரண்டை துர்லாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு துர்லா கட்டி கொடுத்த 100 கோடி ரூபாய் இது பண்றான். 100 வயசாயிட்டு வச்சு தங்கத்தை கண்ட்ரோல் ரேட்டு இவன் கொண்டு வரா டியூட்டி இல்லாம போலீஸ்காரன் திரிப்பாடு அதுக்கு துப்பாக்கி வந்து திருப்பி போகுது. நம்ம வயசு சீடி போயிட்டு வந்தா சிகரெட் போயிட்டு வந்தா ஓட்டாடி வாங்கிட்டு வந்துருக்கான் ஓட்டாங்கிற தரப்புல 100 கிலோ தங்கத்தை கனகாதி சேர்த்து கொண்டு வர கொண்டு போயிட்டா இருப்பான். இந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டு வருவது அல்லது அதற்காக அழிந்து மகன்களை மருமகன்களை தங்களுடைய பிள்ளை குட்டிகளை எல்லாம் இழந்து ஓட்டிருந்து போவது இந்த இஸ்லாமியர் எந்த தியாகத்தையும் செய்யாமல் அதை எனக்கு ஊதியம் கொடுத்துருக்கு பட்டையம் கொட்டையும் கொடுத்து சம்பாதிச்சு அரசியல் வாங்கி அவங்க பணத்தார்கள் கொச்சுக்களை சுட்டிதான் இருக்கலாம். நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர்களால் உங்களுக்கு கட்டுகிறானே என்றால் சிபிஐ விசாரணைக்கு ராஜகோபாலன் வழக்கை மெட்ராஸ் மதுரையில் போட்டு தந்தாங்கல்ல அவன் வழக்க போட்ட கேட்டேன் கவனத்தை ராஜகோபாலன் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததற்காக பெருமைப்பட்டு இலக்கி பாய்கள் சந்தா உலமாக்கள் சந்தா எல்லாம் முஸ்லீம் முன்னேற்றம் அதே எல்லாம் நம்ம சமுதாயம் அதே நேரம் ராஜகோபாலன் கொலை வழக்கு ராஜகோபாலன் உயிர்வாளன் ஆட்சம் உள்ள புரியவனுக்கு அவன் கொலை வழக்கு அதை பழுதாக எந்த முஸ்லீம்க்கு பிடிக்கலையா அப்ப ராஜகோபாலன் 100 வருஷத்துக்கு இருக்குமா காட்சி வாய்ப்பு கடந்த 1000 ஆண்டுகள் இந்த சமூகத்திற்கு நாங்கள் செய்த தியாகங்களை மதிக்காமல் மிதித்து வாழ்ந்த ஒரு அயோக்கியம் சாதிப்பாக நான் இந்த சமுதாயத்தில் அழகட்டு வந்தால் 1000 முறை நான் சுற்றுத் தொங்க தயார் இவர்களுக்காக நான் அழமாட்டேன் அவர்கள் அழிவை நான் மகிழ்வடைவேன். ஆனால்
அவர்கள் வாழ்விலே அவர்கள் அனைவரும் நாங்கள் ராஜகோபாக ஆனால் நம்ம நபிநாயகத்தையும் என்னென்ன இழிவு பேச முடியுமோ அவ்வளோ பேசலாம். அந்த கேட்டதுலாம் போட்டு கேளு, நான் என்ன பேசுறேன், நான் இந்து மக்களை திட்டுறேன்னு சொல்லி ஒரு வரந்தியை கலப்பினாங்க முடியும், நான் இஸ்லாமியர்களை திட்டி அளவா மக்களை திட்டி போட்டேன், நான் ரொம்ப எத்தனையெல்லாம் கேட்டேன் அன்னாலும் கூட்டத்தில்.